போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க ஒத்துழைப்பு தேவை என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். போதைப் பொருட்களின் பயன்பாட்டை அழிக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பங்குபெறும் சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டம் வரும் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் சமூகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் முற்றிலுமாக ஒழிக்க உறுதியேற்றிருக்கும் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளுக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தற்செயலாகவோ தவறுதலாகவோ போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் அதற்கு முழுமையாக அடிமையாகி அதனுள் மூழ்கிவிடுவதாக கூறியுள்ளார். போதைப் பொருட்கள் அவர்களது வளர்ச்சியை தடுப்பதோடு அவர்களது குடும்பத்தையும் அழித்து விடுவதாகவும் இது நாட்டின் எதிர்காலத்தை கடுமையாக பாதிப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். எனவே சமூகத்தின் நச்சாக விளங்கும் போதைப் பொருட்களை முற்றிலும் அழித்துவிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். போதையின் பாதையில் செல்லாமல் ஒவ்வொருவரையும் தடுக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 11ஆம் நாளை போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நாளாக தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் அன்றைய தினம் தங்களது தொகுதிக்குட்பட்ட இடங்களில் நடைபெறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறாது பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது அரசியல் பிரச்சினை அல்ல, நாட்டின் எதிர்காலம் குறித்த பிரச்சினை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தொழிலதிபரை கட்டிப்போட்டு கத்தி முனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் பிளாட்டினத்தை கொள்ளையடித்துச் சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தியாகராய நகரில் தங்கம் மற்றும் பிளாட்டினம் கொள்முதல் வியாபாரம் செய்து வருபவர் ராமகிருஷ்ணன். இவரிடம் பெங்களூருவைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் அறிமுகமாகி தொழில் ரீதியாக பழகியுள்ளனர். இந்நிலையில் ராமகிருஷ்ணன் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் அவரை கட்டிப்போட்டு கத்தி முனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 4.5 கிலோ தங்கம், 2.5 கிலோ பிளாட்டினம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கேரளாவில் தலைமறைவாக இருந்த தனேஷ் மற்றும் ராஜேஷ் இருவரையும் கைது செய்தனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை மெரினா உட்பட 3 கடற்கரை பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை பெருநகர மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் 28 வகையான பிளாஸ்டிக்கை தயாரிப்பவர்கள் மற்றும் பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கடலில் குவிவதால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மெரினா, பெசன்நகர், திருவான்மையூர் கடற்கரைகளுக்கு பிளாஸ்டிக் கொண்டு வந்தாலோ பயன்படுத்தினாலோ அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனை கண்காணிக்க காலை மாலை என இரு வேளைகளிலும் அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் எனவும் கூறியுள்ளது. இந்நிலையில் மெரினா கடற்கரையில் நடத்தப்பட்ட ஆய்வில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்படுத்திய 18 கடைகளுக்கு மொத்தம் 1,800 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திமுக அரசு விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் வாழ்வுரிமை மாநாட்டில் பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் விவசாயத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி மற்றும் சங்ககிரி ஆகிய பகுதிகளில் 565 கோடி ரூபாயில் 100 ஏரிகளை நிரப்பும் திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தற்போது உள்ள அரசு இத்திட்டத்தை கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறினார். 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்பப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டு சுமார் 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திட்டத்தை துவக்கி செயல்படுத்தினோம். நான் இருக்கின்ற பொழுதே அடிக்கல் நாட்டப்பட்டேன், அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு சுமார் 8 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்புவதற்காக பணி துவக்கி வைத்து விட்டேன். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு 14 மாத காலம் ஆகிறது, இன்னும் அமைவேகத்தில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு உபரி நீரை இந்த நீரேற்று பாசனம் நீரேற்று மூலமாக 100 ஏரி நிரப்பியிருந்தால் சுமார் 25,000 ஏக்கர் இன்றைக்கு நிலத்து நீர் உயர்ந்திருக்கும், வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர் கிடைத்திருக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும். இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஆம வேகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
தொடர்ச்சியாக இளைஞர்கள் உயிர் பலியாகும் நிலையில் இணையவழி சூதாட்டத்தை முற்றாக தடை செய்யும் சட்டத்தினை இயற்ற திமுக அரசு இன்னும் தயங்குவது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் சுரேஷ் இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையாகி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த விரக்தியில் தற்கொலை செய்து கொண்ட செய்தியை குறிப்பிட்டுள்ளார். இணையவழி சூதாட்ட செயலிகள் தமிழ் சமூகத்திற்கு மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள இளைய தலைமுறையின் எதிர்காலத்திற்கு பேராபத்தாக மாறி நிற்பதாக தெரிவித்துள்ளார். 6 மாதத்திற்குள் வலுவான சட்டம் இயற்றி முறையாக தடை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி ஓராண்டு கடந்தும் இதுவரை தமிழ்நாடு அரசு தடை சட்டம் இயற்ற மறுப்பது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். மக்களின் நலத்தில் சிறிதேனும் அக்கறை இருந்தால் இணையவழி சூதாட்ட விளையாட்டுகளை முற்றாக தடை செய்ய உடனடியாக வலுவான சட்டம் இயற்ற வேண்டுமென்று தமிழ்நாடு அரசினை சீமான் வலியுறுத்தியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பெண் தாசில்தார் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரியதை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மாலை வரை அவர் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி கிராமத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை வேண்டும் என்றே அமல்படுத்தாத சம்பந்தப்பட்ட தாசில்தாரை குற்றவாளி என உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. மேலும் தண்டனை விவரத்தை அறிவிப்பதற்காக சம்பந்தப்பட்ட தாசில்தாரை நேரில் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான பெண் தாசில்தார் லலிதா நீதிபதிகளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். மேலும் ஆக்கிரமிப்பை 3 வாரங்களில் அகற்றுவதாக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பெண் தாசில்தாருக்கு கடுமையான தண்டனை விதிக்காமல் மாலை நீதிமன்ற நேரம் முடியும் வரை அவரை நீதிமன்றத்தில் இருக்க உத்தரவிட்டனர். மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மீன்வளத்துறை சார்பில் செங்கல்பட்டு, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் புதிய மீன் இறங்குதளம், மீன் வளர்ப்பு தொட்டிகள் மற்றும் மீன் விதைப்பண்ணைகளுக்கான கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. 43 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 75 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படவுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள 75 கிராமப்புற பள்ளிகளைச் சேர்ந்த 750 மாணவிகள் இந்த செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளனர். SSLV எனப்படும் இஸ்ரோவின் புதிய ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் August 7 அன்று ஏவப்படுகிறது. சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளிலிருந்து 8 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகள் 10 பேரை ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் தேர்ந்தெடுத்து அவர்களை வழிநடத்தி ஒவ்வொரு குழுவிடமிருந்து ஒரு பாகமாக பெற்று ஒட்டுமொத்தமாக ஒரு செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது. ஆசாதி சாட் எனப்படும் 8 கிலோ எடை கொண்ட இந்த சிறு செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 356 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெறவுள்ள GST கவுன்சில் கூட்டம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆலோசனை மேற்கொண்டார். மதுரையில் இந்த மாத இறுதியில் GST கவுன்சில் குழு கூட்டம் நடைபெறும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் நார்த் பிளாக்கில் உள்ள நிதியமைச்சர் அலுவலகத்தில் நிர்மலா சீதாராமனை பழனிவேல் தியாகராஜன் நேரில் சந்தித்தார். அப்போது GST கவுன்சில் குழு கூட்டத்தின் தேதி, அதற்கான முன்னேற்பாடு, நடவடிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டன. மேலும் இந்த சந்திப்பின் போது அத்தியாவசியப் பொருட்களின் மீதான GST விதிப்பை திரும்பப் பெற வேண்டும் எனவும் தமிழகத்திற்கான நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் எனவும் பழனிவேல் தியாகராஜன் வலியுறுத்தினார். அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணையை வேறு நீதிபதிக்கு மாற்றக்கோரிய விவகாரத்தில் தனி நீதிபதியிடம் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மன்னிப்பு கோரப்பட்டது. இதையடுத்து வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதியே முடிவெடுப்பார் என்று நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விடுத்த கோரிக்கையை தலைமை நீதிபதி நிராகரித்து விட்டதால் இந்த வழக்கை நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமியே விசாரித்தார். அப்போது நீதிபதியை மாற்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளித்தது குறித்து ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு தனி நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுக்குழு வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்றக்கோரிய விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மன்னிப்பு கோரப்பட்டது. மேலும் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை தங்கள் முன்பு வாதிட விரும்புவதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தலைமை நீதிபதியிடம் அளிக்கப்பட்ட கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு அறிவுறுத்தினார். மன்னிப்பு கோரியது உட்பட தன்னிடம் கூறிய அனைத்தையும் மனுவாக தாக்கல் செய்ய OPS தரப்பிற்கு நீதிபதி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை சிறிது நேரம் ஒத்திவைத்தார். பின்னர் நீதிமன்றம் கூடியபோது
மன்னிப்பு கோரியது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய முடியாது என ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிபதியை மாற்றக்கோரி தலைமை நீதிபதியிடம் கொடுத்த மனுவை திரும்பப் பெற்றது தொடர்பான மெமோவை நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமியிடம் ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்தது. இதையடுத்து அதிமுக பொதுக்குழு வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்பதை தலைமை நீதிபதியே முடிவு செய்வார் என்று கூறிய நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி விசாரணையை ஒத்திவைத்தார். செஸ் ஒலிம்பியா தொடரில் இந்திய ஆடவர் பி அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியா தொடரில் ஒருநாள் ஓய்வுக்கு பிறகு இன்று 7வது சுற்று தொடங்கியுள்ளது. இதில் ஆடவர் பிரிவில் 2 இந்திய அணிகள் முதன்முறையாக நேருக்கு நேர் மோதுகின்றன. அதன்படி இந்திய ஏ அணி வீரர் ஹரிகிருஷ்ணா இந்திய சி அணியின் சூரியசேகர் கங்குலிக்கு எதிராக காய் நகர்த்தி வருகிறார். இதேபோன்று விதித் சந்தோஷ் சேதுராமனையும் அர்ஜுன் அபிஜித் குப்தாவையும் சந்தித்துள்ளனர். மேலும் ஏ அணி வீரர் நாராயணன் சி அணி வீரர் அபிமன்யு புராணிக்குடன் பல பரீட்சை நடத்துகிறார். மகளிர் பிரிவை பொறுத்தவரை இதுவரை தோல்வியை சந்திக்காத ஒரே அணியாக இந்தியா ஏ வலம் வருகிறது. இந்நிலையில் 7வது சுற்றில் பலம் வாய்ந்த அஜர்பைஜான் அணியை சந்தித்துள்ளது. இதில் கொனேரு ஹம்பி, ஹரிகா, வைஷாலி, தானியா ஆகியோர் இந்திய அணியின் வெற்றி பயணத்தை தொடர நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் மகளிர் பி அணி கிரீஸ் அணியுடனும் மகளிர் சி அணி சுவிட்சர்லாந்து அணியுடனும் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டிகளை ஏராளமானோர் உற்சாகமாக கண்டுகளித்து வருகின்றனர். முத முறையா செஸ் ஒலிம்பிக் இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் இன்னைக்கு சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் இந்தியா பிளே பண்றாங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த மேட்சை பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேமிலியோட குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மினி டூர் மாதிரியே நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் உள்ளே போய் செஸ் விளையாட்டு போட்டியை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்தது. நல்ல ஸ்கில்ஸ்லாம் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் என்எல்சிலேருந்து வரோம். ஸோ அதனால் வந்து நான் இனிமேட்டுக்கும் நல்லா பண்ணணும்ட்டு நாங்கள் உள்ளே போய் கற்றுக்கிட்டோம். இன்டர்நேஷனல் பைனான்சியல் சர்வீஸ் என்ற நிறுவனம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 21 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வேலூரை அடிப்படையாக கொண்டு இன்டர்நேஷனல் பைனான்சியல் சர்வீஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதனை லட்சுமி நாராயணன், வேத நாராயணன் மற்றும் ஜனார்தனன் ஆகியோர் இணைந்து நடத்தி வருகின்றனர். 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 8000 ரூபாய் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் 1000கணக்கான மக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாயை இந்த நிறுவனம் வசூல் செய்துள்ளது. ஆனால் பணத்தை தராமல் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து இன்டர்நேஷனல் பைனான்சியல் சர்வீஸ் நிறுவனத்திற்கு தொடர்பான 21 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் மயிலாப்பூர், கிண்டி, போரூர் உட்பட 4 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. வேலூர், அரக்கோணம், காட்பாடி, நெமலி, காஞ்சிபுரத்திலும் சோதனை நடைபெறுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மார்க் பார் டெண்டர் முறைகேட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தலையீடு இருப்பதாக டாஸ்மார்க் பார் உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். டாஸ்மார்க் டெண்டர் விண்ணப்பம் ஆன்லைனில் கிடைக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட டாஸ்மார்க் பார்கள் சங்க உரிமையாளர்கள் செம்பரம்பாக்கத்தில் உள்ள டாஸ்மார்க் குடோனுக்கு சென்று விண்ணப்ப படிவம் வழங்குமாறு அதிகாரியை வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் விண்ணப்ப படிவம் பெறுவதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்திக்கும்படி அதிகாரி தெரிவித்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பார் டெண்டர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி டெண்டர் நடத்தினீங்க, அந்த டெண்டரே நேர்மையா நடைபெறலன்னு சொல்லிட்டு இப்ப 2வது ரீடெண்டர் கொண்டு 30 மாவட்டம் டெண்டர் நடந்ததா சொன்னதுல 80% பார்கள் மூடி இருக்குன்னு கணக்கு சொல்றீங்க, ஆனா இல்லீகலா நடந்துகிட்டு இருக்கு. அதனால வருவாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுங்கிறத நாங்க பத்திரிகை வாயிலா ஒரு மாத காலமா தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அதை தெரியப்படுத்தியும் திரும்பவும் ரீடெண்டர் கொண்டு வந்திருக்கீங்க, 8 மாவட்டங்களுக்கு பிரஸ் டெண்டர் கொண்டு வந்திருக்கீங்க, திரும்பவும் அதே தப்பு தான் பண்றாங்க, அமைச்சர் தரப்புல இருந்து பண்றாங்கிறத நாங்க தெரிய பலமுறை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதற்கான நடவடிக்கை எதுவும் இல்லை. ஒரு நல்லாட்சி நடக்கிறதுல இது மாதிரி ஒரு துறையில மட்டும் இந்த மாதிரி தவறு நடக்குங்கிறத நாங்கள் பல முறை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். இதை ஏன் திருத்தி பண்ண மாட்டேங்கிறாங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இங்கிலாந்தில் ஜான் பென்னி குயிக் சிலை திறப்பு நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய ஜான் பென்னி குயிக்கிற்கு புகழ் சேர்க்கும் வகையில் இங்கிலாந்தில் உள்ள அவரின் சொந்த ஊரான கேம்பர்லியில் சிலை நிறுவப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தார். இது தொடர்பாக லண்டன் வாழ் தமிழர்கள் உரிய அனுமதி பெற்று கேம்பர்லியில் உள்ள பூங்காவில் ஜான் பென்னி குயிக்கிற்கு மார்பளவு சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு ஆங்கிலேயர்,
அவருக்கு வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் செலவழிக்கிறாருங்கிறபோது அவங்களால அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. முதலமைச்சர் அவர்களை வரணும்னு சொல்லி 5 மாவட்ட மக்களும் விரும்புகிறோம், இங்கிலாந்து வாழ் மக்களும் விரும்புகிறோம், எல்லா தமிழர்களும் பேர் ஆர்வத்தில் இருக்கோம். கருமுட்டை விற்பனை விவகாரம் தொடர்பாக ஈரோடு சுதா மருத்துவமனைக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஈரோட்டில் 16 வயது சிறுமியிடம் கருமுட்டை எடுத்து விற்பனை செய்த விவகாரத்தில் சுதா மருத்துவமனையின் பதிவை சஸ்பெண்ட் செய்து ஸ்கேன் மையங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனை எதிர்த்து சுதா மருத்துவமனை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அப்துல் குத்தூஸ் மருத்துவமனைக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றவும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக மருத்துவ மற்றும் ஊரக சுகாதாரப் பணிகள் இயக்குநர் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கருமுட்டை விற்பனை விவகாரத்தில் அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதை தனி நீதிபதி புறக்கணித்திருக்க கூடாது என கூறி மருத்துவமனைக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவிட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வஞ்சியம்மன் கோவிலில் அம்மனுக்கு 10 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை கொண்டு சுவர்ணலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. வஞ்சூரில் உள்ள கிராம தேவதை ஸ்ரீ வஞ்சியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3 வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரமாக சுவர்ணலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. 500, 200, 100, 50, 20 ரூபாய் என 10 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளிப்பது குறித்து இருதரப்பினர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி தெப்பக்குளம் தபால் நிலையம் முன்பு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜவஹர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் நோக்கி அவர்கள் பேரணியாக சென்றனர். அங்கு பத்திரிகையாளர்களுக்கு யார் பேட்டியளிப்பது என்பது குறித்து மாவட்ட தலைவர் ஜவஹர் மற்றும் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சரவணனிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சற்றே குறைந்துள்ளதால் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் 180,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 180,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கரூர், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை காண ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் குவிந்து வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த காவேரிப்பட்டி, மந்தியாந்திட்டு, அக்ரஹாரம், பூலாம்பட்டி, பரிசல் துறை, குப்பனூர், கூடக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியிலிருந்து பிரதான சாலையை இணைக்கும் சாலைகள் தண்ணீரில் மூழ்கியதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2 கரைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் ஆற்றுப்படுகை கிராமங்களான வெள்ளைமணல், நாதல்படுகை, முதலைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் விவசாய விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. வெள்ளைமணல் கிராமத்தில் 120 வீடுகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்து தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள புல்லூர் அணை நிரம்பி பாலாற்றில் 380 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழக ஆந்திர வனப்பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தண்ணீரை சேமிக்கும் விதமாக பாலாற்றை ஒட்டியுள்ள நீர்நிலை கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்றும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்றும் பாலாறு பாதுகாப்பு சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.